ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒவ்வொரு சாமிக்கும் வந்து ஒவ்வொரு கிழமை இருக்குது. எல்லா கிழமையிலும் நம்ம கும்பிடலாம். இருந்தாலும் அவருக்கு பிடிச்ச வந்து ஒரு கிழமையில் கும்பிட்டான்னா ரொம்ப ரொம்ப நமக்கு பலன் தரும். இப்போ நமக்கு வந்து சாப்பிட்றோம், எல்லாமே வந்து நமக்கு சாப்பிட்றோம். இருந்தாலும் வந்து பிடிச்ச சாப்பாடை வந்து நம்ம யாராவது பண்ணி வச்சாங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி தான் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நாட்களில் வந்து அவங்கள வணங்கினா ரொம்ப வந்து நமக்கு சந்தோஷம் கொடுப்பாங்க. நம்மளுடைய பிரார்த்தனைகள்லாம் வந்து உடனே நிறைவேறும்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த கிழமை யாராவது எந்தெந்த கடவுளை கும்பிடலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க ஞாயிறு என்றால் சூரியன். ஸோ சூரிய பகவானை நம்ம வந்து வேண்டிக்கலாம். சூரிய பகவானை காலையை சாத்தி காலையில் இருந்ததே நம்ம கும்பிட்டுக்கலாம். சாயங்காலம் சூரிய பகவானை வந்து நம்ம வேண்டிட்டு அவரை வந்து மனசை நினச்சிக்கிட்டு வீட்டில் பூஜை பண்ணாங்க கண்டிப்பாக வந்து நமக்கு நல்லது நடக்கும். கிழமை பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வந்து உங்களுக்கு சோபர்மானுக்கு ரொம்ப நல்லது, அப்புறம் வந்து பெருமாளுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது. அதனால் நம்ம வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்புறம் வந்து அபிராமியந்து இந்த மாதிரி ஒரு நூல்களெல்லாம் படித்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை வந்து முருகருக்கு வந்து ரொம்ப வந்து விசேஷமான நாள் சொல்லுவாங்க. ஸோ முருகப்பெருமான வந்து நமக்கு டைம் இருந்தால் கோயிலுக்கு போகலாம், இல்லை முருகப்பெருமானை வந்து நம்ம கும்பிட்டு அவருக்கு வந்து நம்ம வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும். அவருக்கு போய் நமக்கு அவர் கோயிலில் வந்து விளக்கு ஏற்றி கூட வந்து நம்ம வேணும். எதுக்கெல்லாம் வந்து சீக்கிரம் வந்து நமக்கு காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா புதன்கிழமை, புதன்கிழமையில் வந்து பெருமாள் தான் பெருமாளுக்கு ரொம்ப வேறு விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்தம் அந்த மாதிரி ஒரு நூல்களெல்லாம் வந்து படித்து பாடல்கள்லாம் படித்தோம் வந்து பிடிச்ச பாடல்கள்லாம் பாடி பெருமாள் வந்து நம்ம கும்பிடும்போது ரொம்ப நல்லது. சும்மா பார்த்திங்கன்னா ராகவேந்தர், ராமானுஜர், காஞ்சி பெரியவர் இந்த மாதிரி வந்து பெரியவங்கள்லாம் வந்து நம்ம பெரியவங்கள்லாம் நம்ம கும்பிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச நாளில் கும்பிடும்போது அவங்க நமக்கு நல்லது கிடைக்கும். அவங்களெல்லாம் வணங்க ஏற்ற வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை எல்லாருக்குமே தெரியும் அம்மன் கோயில்லாம் விசேஷம். மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணி நம்ம வந்து யாராருக்கு எப்படி பூஜை பண்ண முடியுமோ சும்மா வந்து வீட்டில் பூஜை பண்ணலாம், கோயிலுக்கு போகலாம், இல்லை கோயிலில் போய் நம்ம விளக்கு ஏற்றலாம். எப்படினாலும் சரி வெள்ளிக்கிழமை வந்து நம்ம மகாலட்சுமிக்கு ஏற்ற நாள். ஸோ அவங்க வந்து அம்மனுக்கு வந்து நம்ம பூஜை வச்சோ எப்படி நமக்கு என்ன மனசுலேயே அம்மனுக்கு தேவையான பூ வாங்கி கொடுக்கலாம், கற்பூரம் வாங்கி கொடுக்கலாம். நம்மளால் முடிஞ்சது 1 ரூபா 2 ரூபானாலும் சரி, பைசா வந்து பெருசு கிடையாது, அன்பால் நம்ம வாங்கி கொடுக்கறது தான் பெருசு. இல்லை நம்மளால் முடிஞ்சது என்ன முடியுதோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ அதை முடியுதோ வாங்கி கொடுத்து நம்ம கடவுளை மனசார செஞ்சு நம்ம குறையெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக நம்ம குறையெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும். அதுக்காக பணக்காரங்க வந்து நிறைய வந்து செய்கிறமே நம்ம செய்யணும் அவசியம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் அன்பாக செஞ்சால் எல்லா கடவுளையும். சனிக்கிழமை, சனிக்கிழமை வந்து இறைவனுக்கு தொண்டு செய்த நாயன்மார்கள், கருடாழ்வள், நந்தீஸ்வரர் இவரெல்லாம் வந்து நம்ம கும்பிடும்போது நமக்கு வந்து நல்லது நடக்கும். நம்ம வேண்டிக்கலாம். அதுமாதிரி நவக்கிரகம் தான் நம்ம சுற்றி, அதனால தான் நம்ம வேண்டிக்கணும். இறைவனுக்கு தொண்டு செய்கிறவங்க நம்ம வந்து நந்தீஸ்வரரெலாம் வந்து கும்பிடும்போது நல்லது. நந்தீஸ்வரர், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், கருடாழ்வார் இவர்களெல்லாம் வந்து நம்ம கும்பிட்டுக்கலாம். சனிக்கிழமை கும்பிட்டு நம்ம வேண்டிக்கலாம். அதை போக எல்லா நாளுமே கும்பிட்றது ரொம்ப, எந்த நாளும் விநாயகர் வந்து விநாயகரை பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ நாளும் கும்பிட்றாங்க, எல்லா நாளும் நீங்கள் விநாயகரை கும்பிட்டு என்னால் வந்து நம்ம வேண்டினாலும் நல்லது நடக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சா வந்து மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற தொடர்ந்து என்னோடய வீடியோலாம் பாருங்கள். தேங்க்யூ.